ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாலச்சந்தர் பிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்லைட்ல ஜாயிலேருந்து வந்த அமௌண்ட்டை நம்ம பேங்குக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஜிமெயில் கொள்ள போகிறேன். எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி இவ்வளோ $2 வந்து நான் பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அந்த மெயில் தான் இது, ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் யூஆர் பேபால் அக்கௌண்ட். நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி. ஸோ அதில் வந்து நேற்று தான் $2 வந்துச்சு. ஸோ அது அப்படியே இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்கு சம்திங் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதுக்கான மெயில் இது. ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்ப்போம். இது என்னோடய பேபால் அக்கௌண்ட். இதில் வந்து நேற்று பார்த்திங்கன்னா $2 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து $2 நேற்று வந்துச்சு 19ஆம் தேதி. இன்றைக்கி 7/22 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ 124.63 ரூபா. ஸோ இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, அது எத்தனை நாளுக்குள்ளே போகும்னு இங்கே டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ 20ஆம் தேதி, கரெக்டாக 20ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கு விட்ரால் ஆயிருக்கு. ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி ஆயிருக்கு. ஸோ அது வந்து 124.63 ரூபா. ஸோ நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டு $2, அதற்கான டிரான்சாக்ஷன் ஃபீஸு எதுவும் இல்லை. ஸோ நெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது அங்கேயே காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு டாலரோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து மீதி எல்லாமே வந்து இது தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங். ஸோ 5 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆன ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அந்த 2 டேஸ் கழித்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேபாலில் எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியலன்னா, நீங்கள் என்னோடய வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பேபாலில் எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, டாஸ்காக கம்ப்ளீட் பண்ணுறது, அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேபால் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக பேன் கார்டு தேவைப்படும். ஸோ அது நான் ஒரு வீடியோவில் சொல்லலை நான். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ பேபால் அக்கௌண்ட்டு முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை இன்செர்ட் பண்ணிட்டு பிறகு தான் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, மேபி வந்து எப்படி ட்ரான்சாக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று கூட ஒருத்தர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தார். ஸோ அவர் வந்து ரிப்ளை பண்ணேன், ஆனால் இன்னும் எந்த ரிப்ளையும் காணோம். ஸோ இன்றைக்கி பண்ணுவார்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் அண்ட் டேக் கேர்.